தொடர்வது விரைவுச் செய்திகள். கொரோனா பெருந்தொற்றினால் பாதிக்கப்பட்ட குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு பூரண குணமடைந்துள்ளார். இதுகுறித்து குடியரசுத் துணைத் தலைவர் அலுவலக செயலாளர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், எய்ம்ஸ் மருத்துவமனையில் மேற்கொள்ளப்பட்ட கொரோனா பரிசோதனையில் குடியரசுத் துணைத் தலைவர் மற்றும் அவரது மனைவி உஷா நாயுடு நோய் தொற்றிலிருந்து பூரண குணமடைந்திருப்பதாக தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் நிதித்துறையின் கீழ் செயல்பட்டு வரும் கூட்டுறவு தணிக்கைத் துறைக்கு தெரிவு செய்யப்பட்ட 5 இளநிலை உதவியாளர்களுக்கு துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இன்று பணி நியமன ஆணைகளை வழங்கினார். தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியின்போது நிதித்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் எஸ் கிருஷ்ணன், கூட்டுறவு தணிக்கைத் துறை இயக்குநர் மாணிக்க வாசகம் மற்றும் அரசு உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். விருதுநகர் மாவட்டத்தில் 36 நடமாடும் நியாய விலைக் கடைகளை பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், இந்த 36 நடமாடும் நியாய விலைக் கடைகள் மூலம் 8000-க்கும் மேற்பட்டோர் குடும்ப அட்டைதாரர்கள் பயன்பெறுவார்கள் என்று தெரிவித்தார். அரியலூர் மாவட்டத்தில் 4,14,00,000 ரூபாய் மதிப்பிலான தார் சாலை அமைக்கும் பணியை அரசு தலைமை கொறடா ராஜேந்திரன் தொடங்கி வைத்தார். விளாங்குடியிலிருந்து ஐக்கால் கிராமம் வரை சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த சாலை அமைக்கப்பட உள்ளது. காவனூர் கிராமத்தில் 10,00,000 ரூபாய் மதிப்பிலான புதிய நியாய விலை கட்டிடத்தையும் அரசு தலைமை கொறடா ராஜேந்திரன் திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் கோட்டாட்சியர் உள்ளிட்ட வருவாய்த்துறை அலுவலர்கள் பங்கேற்றனர். உலக மூட்டு அழற்சி நாள் இன்று கடைபிடிக்கப்பட்டது. இதையொட்டி சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் சென்னை மருத்துவக் கல்லூரி முதல்வர் தலைமையில் புற நோயாளிகள் பிரிவில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. அப்போது மருத்துவமனை முதல்வர் பேராசிரியர் தேரணி ராஜன் மூட்டுவலி சிகிச்சை பற்றியும் அதன் முக்கியத்துவம் குறித்தும் விளக்கினார். பின்னர் நோயாளிகளுக்கு மூட்டு அழற்சி பற்றிய கையேடு மற்றும் மூட்டு பயிற்சிக்கான பந்து ஆகியவற்றை அவர் வழங்கினார். பேருந்துகளில் மாற்றுத்திறனாளிகள் எளிதில் ஏறி பயணம் செய்யும் வகையில் வசதிகள் செய்து கொடுப்பது குறித்து நீதிமன்றம் பல உத்தரவுகள் பிறப்பித்தும் அதை செயல்படுத்தாதது குறித்து காணொலி காட்சி வாயிலாக விளக்கம் அளிக்க தமிழக தலைமைச் செயலாளருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்த வழக்கு நீதிபதிகள் சத்யநாராயணன், ஹேமலதா ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. மாற்றுத்திறனாளிகளுக்கான வசதிகளுடன் கூடிய பேருந்துகளை கொள்முதல் செய்ய அதிக நிதி ஒதுக்க வேண்டியுள்ளதால் எதிர்காலத்தில் இத்தகைய பேருந்து கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக அரசின் சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. வயதானவர்களும் குழந்தைகளும் அத்தியாவசிய தேவைகளுக்காக மட்டுமே வெளியில் செல்லுமாறு தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி வலியுறுத்தியுள்ளார். இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கொரோனா பெருந்தொற்றினை ஒட்டுமொத்த மனித இனமும் ஒன்றிணைந்தால் மட்டுமே வீழ்த்த முடியும் என அவர் கூறியுள்ளார். கைகளை தூய்மையாக வைத்திருத்தல் மூலமும் சமூக இடைவெளியை பின்பற்றுவதன் மூலமும் கொரோனா பரவலை தடுக்க முடியும் என்றும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். ஆறு வயதுக்கு உட்பட்ட காது கேளாத மற்றும் வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாவட்ட ஆட்சியர் பொன்னையா, சக்கர நாற்காலி மற்றும் சுயதொழில் தொடங்க வங்கிக் கடன் வழங்குதல் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை மாற்றுத்திறனாளி சிறார்களுக்கு வழங்கினார். நிகழ்ச்சியில் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் பிரபாகரன் உள்ளிட்ட அதிகாரிகள் பங்கேற்றனர். ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகரில் உள்ள தால் ஏரி பகுதியை தூய்மைப்படுத்தும் பணி நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து காஷ்மீர் ஏரிகள் மற்றும் நீர்வழிச்சாலை மேம்பாட்டு ஆணையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், குளிர்காலம் தொடங்கினால் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்பதால் இந்த தூய்மைப்படுத்தும் பணி நடைபெறுவதாக தெரிவித்துள்ளது. இந்த பணியில் சுமார் 100 தூய்மை பணியாளர்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது.